திமுக பொருளாளர் டி ஆர் பாலு தொடர்ந்த அவதூறு வழக்கில் பாஜக தலைவர் அண்ணாமலை ஜூலை 14ஆம் தேதி ஆஜராக சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம், இது பற்றிய விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். அதாவது திமுக பொருளாளர் டி ஆர் பாலு அவதூறு கருத்துக்களை வெளியிட்டதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது டி ஆர் பாலு சென்னை சைதாப்பேட்டை 18ஆவது நீதிமன்றத்தில் ஒரு அவதூறு வழக்கு தாக்கல் செய்தார்கள். இந்த அவதூறு வழக்கில் வரும் ஜூலை 14ஆம் தேதி அன்று தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை நீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சைதாப்பேட்டை நீதிமன்றம் இந்த உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. இந்த அவதூறு வழக்கு, அதாவது டி ஆர் பாலு தாக்கல் செய்த மனுவில் அவர் குறிப்பிட்டு உள்ளது என்னவென்றால், கடந்த 1957ஆம் ஆண்டு முதல் அரசியலில் இருந்து வருவதாகவும், எம்பியாகவும் மத்திய அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளதாகவும், கட்சியில பல்வேறு பொறுப்புகள் வகித்திருப்பதாகவும், தனக்கு சமுதாயத்திலும் பொதுமக்கள் மத்தியிலும் நற்பெயரும் மரியாதையும் அதிகமாக இருப்பதாகவும், அதை சீர்குலைக்கும் விதமாக களங்கம் ஏற்படுத்தும் விதமாக இந்த தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவதூறான ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தன் மீது சுமத்தியிருப்பதாகவும் அந்த மனுவில் தெரிவித்திருக்காங்க. மேலும் தன்னுடைய குடும்பத்தினருக்கு 21 நிறுவனங்களில் பல கோடி ரூபாய் முதலீடு செய்திருப்பதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியிருப்பது உண்மைக்கு புறம்பானது என்றும் அவதூறாக அவர் பதிவு கருத்துக்களை வெளியிட்டிருப்பதாக அந்த மனுவில் தெரிவித்திருக்காங்க. மேலும் தன்னுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில அண்ணாமலை தன் மீது களங்கம் ஏற்படுத்தும் வகையில் அவதூறு கருத்துக்களை வெளியிட்டிருப்பதாக, எனவே நஷ்டஈடு தனக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று அந்த மனுவில் கோரிக்கை வைத்திருந்தார். மேலும் அவர் மீது கிரிமினல் அவதூறு சட்டத்திற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவிலே குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த மனுவானது இந்த சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்குல டி ஆர் பாலு சார்பாக வழக்கறிஞர் ரிச்சர்ட் வில்சன் ஆஜராகி தற்போது டி ஆர் பாலு, அதாவது தன்னுடைய மனுதாரரான டி ஆர் பாலுவின் நற்பெயர் களங்கம் ஏற்படுத்தும் வகையில பாஜக தலைவர் அண்ணாமலை அவதூறான கருத்துக்களை பொய்யான மற்றும் அவதூறு கருத்துக்களை வெளியிட்டிருப்பதாகவும், எனவே இது அவதூறு உண்டான அவதூறு மேல அதாவது அவதூறு ஏற்படுத்தும் வகையில இந்த கருத்துக்கள் இருப்பதாகவும், எனவே அவர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுதாரர் சார்பாக வழக்கறிஞர் ரிச்சர்ட் வில்சன் ஆஜராகி நீதிமன்றத்தில் வாதங்கள் வைத்தார்கள். அதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி வரும் ஜூலை 14ஆம் தேதி இந்த வழக்கு தொடர்பாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை நீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராம்ஜி.